இன்று பெரிய கட்சிகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பிரவேசம், அந்த கட்சிகளுக்கு மத்தியிலும் இன்று பலவிதமான பிரச்சனைகளை தோற்றுவித்திருக்கிறது. என்றால் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகளை சூறையாடி கொண்டு பிரதிநிதிகளை உருவாக்குகிற நோக்கிலே இவரையெல்லாம் அவர்கள் உறுப்பினர்களாக ஆக்கினாலும் கூட அந்தந்த கட்சிகளின் தீர்மானங்களை இவர்களால் மாற்ற முடியாது. ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற போது அந்த கட்சிக்குள்ளே எந்த அழுத்தத்தையும் செலுத்த முடியாது. சமூகத்துடைய பிரச்சனைகள் என்று வருகிற போது ஆணித்தரமாக அவற்றை வெளிப்படையாக பேசுவதற்கும் தயங்குகிற சூழலைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்னை பொறுத்த மட்டில் இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலை இயக்கத்தின் அவசியம் இன்று நன்றாக உணரப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மறைந்த தலைவர் மரஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது அதனுடைய நோக்கம் இன்று இவ்வாறு தூரப்பட இருக்கிற சிதறி வாழுகிற முஸ்லிம் சமூகத்தின் அரசியலை நிமிர்த்த வேண்டும், அதனூடாக மக்களுடைய பிரச்சனைகள் அது எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவற்றை நாங்கள் மேல்மட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கத்தினுடைய உருவாக்கத்திலிருந்து இன்று வரை இது ஒரு பலமான அரசியல் சக்தியாக பரிணமித்து இன்று நாடு முழுவதிலும் வேரூன்றிய பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்பது எல்லோரும் கண்கூடாக காணுகிற உண்மை. அதே நேரம் இந்த இயக்கத்திலிருந்து தங்களுடைய சொந்த சுயநல நோக்குகளை அடைய முடியாத போது பிரிந்து போயும் பலரும் பலவிதமான சொந்த கட்சிகளை அமைத்துக் கொண்டவர்களும் தேசிய கட்சிகளில் அடைக்கலம் தேடியவர்களும் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் இருக்கிற தேர்தல் முறைகளின் அடிப்படையில் தங்களுக்கான தங்களையும் தலைவர்களாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான தனி வழி போகிறார்களே ஒழிய தங்களுக்கும் ஒரு அமைச்சு பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்திலே வந்து பிரிந்து சென்றுதான் ஒவ்வொருவரும் வெவ்வேறாக தங்களுக்கென்று தங்களுக்கு தானே முடிசூட்டுக் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயக்கம் அதனால் அழிந்து போய்விடவில்லை. நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி எடுத்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்தாலும் இப்படி அடிக்கடி கட்சி மாறி போய் தங்களுடைய சொந்த சுயலாப அரசியலில் ஏதாவது தேடிக்கொள்ள நினைப்பவர்கள் உடைய ஒரு பட்டியல் இருக்கத்தான் செய்யும். என்னை பொறுத்த மட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவ்வளவுதான், எங்களில் இருந்து எவ்வளவு பலம் படைத்தவர்கள் பிரிந்து சென்றாலும் கூட இந்த இயக்கத்தின் மக்கள் தளத்தை அசைக்க முடியவில்லை. இன்று நாடு முழுவதிலும் பல இடங்களிலே இந்த கட்சி தனித்தும் சேர்ந்தும் நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் அங்கமாக இருந்து கொண்டு ஒரு பலமான அரசியல் சக்தியாக இருக்கிற முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக உங்களுடைய ஊரின் பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு இந்த பிரதேசத்தின் உண்மையான போராட்டங்கள் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே இந்த ஊரிலே வாழுகிற மக்கள் நிறைய பேர் கூலி தொழில் செய்கிற வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் ஒரு சரியான முடிவை காண்பதற்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த உள்ளூராட்சி சபையிலே உங்களுடைய ஊரின் பிரச்சனைகள் எடுத்தாளப்படுவதற்கும் ஒரு உறுப்பினரை ஊரின் சார்பாக தெரிவு செய்கிற தேவைப்பாடு இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டவர்களாக இந்த பிரச்சனையை நீங்கள் அணுக வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் சௌர் அனீசை போன்றவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து அவர்களை இந்த கட்சியினூடாக அறிமுகப்படுத்தி வென்றெடுப்பதற்கான இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துகிறோம்.
கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், சௌர் நிஜாமுதீன் போன்றவர்கள் இந்த கட்சியை கலேவல பிரதேச சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். ஆனால் சில காலம் எங்களுக்கென்று ஒரு உறுப்புரிமை இல்லாத ஒரு நிலையில் உங்களுடைய தேவைப்பாடுகள் மேல்மட்டத்துக்கு கொண்டு வரப்படுவது, பிரதேச சபையில் மாத்திரமல்ல எங்களுடைய கட்சியின் மேல்மட்டத்துக்கும் அதை கொண்டு போகிற முயற்சியிலும் நாங்கள் தோல்வியடைந்திருக்கிறோம். எனவே இதை நிவர்த்தித்துக் கொள்வதற்காக இந்த முயற்சியில் நாங்கள் எல்லோரும் தீவிரமாக ஈடுபட்டு உங்களுடைய வாக்குகளை சேகரித்து வீடு வீடாக இந்த செய்தியை கொண்டு சென்று உங்களுக்கு என்ற ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்வதற்கான இந்த வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஊரை பொறுத்த மட்டுமே தேவைப்பாடுகள் என்று என்னிடத்திலே பெரிய பட்டியல் எதுவும் தரப்படவில்லையா இருந்தாலும் கூட உங்களுக்கு என்று ஒரு கிளினிக் சென்டர் தேவை என்ற ஒரு தேவைப்பாட்டை சகோதரர் அனீஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியிலே நாட்டின் பிரதி சுகாதார அமைச்சர் சகோதரர் ஃபைசல் காசிம் இருந்து கொண்டிருக்கிறார். இதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அவரூடாக அந்த ஒதுக்கீடுகளை மாகாண சபையின் ஊடாக இந்த பிரதேசத்துக்கு ஒரு வைத்திய சாயனை ஒரு கிளினிக் சென்டர் கொண்டு அமைப்பதற்காக அந்த ஒதுக்கீட்டை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இது நான் சொல்லுகிற போது நீங்கள் கைதட்டுவதால் இது நடந்துவிடப் போவதில்லை. இதை முக்கியமாக இங்கே என்னை கூட்டி வந்தவர்கள் என்னுடைய ஞாபகத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சரையும் இங்கு கூட்டி வர வேண்டும். அவரூடாகவும் இந்த விஷயம் உங்களுக்கு மத்தியில் சொல்லப்பட வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு அறிவிப்போம். ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை கவனத்திலே கொண்டு வந்து தொடர்ந்தும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை செய்து அந்த விஷயத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எமது கட்சிக்கு இங்கு கணிசமான வாக்குகளை கொடுத்து சகோதரர் அனீஸையும் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்து கொள்வதற்கான அந்த முயற்சியில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் என்னுடைய அமைச்சின் ஊடாக செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கின்றன. உங்களுக்கான குழாய் மூலம் குடிநீர் என்கிற தேவைப்பாடும் முக்கியமான ஒரு விஷயம். ஊரில் கிணறுகள் இருக்கலாம், சொந்தமாக உங்களுக்கு தண்ணீர் போதிய அளவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நாங்கள் தம்புள்ளையில் ஒரு பெரிய பாரிய நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த திட்டத்தின் ஊடாக கலேவல பிரதேசத்திற்கும் அந்த திட்டம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த பிரதேசங்களுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம். அதே நேரம் உங்களுடைய ஊரில் இருக்கிற இந்த குறுக்கு பாதைகள் செப்பனிடப்படாமல் இருக்கிற நிலவரம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். எனவே உங்களுக்கு தார் போட்ட வீதிகளை அல்லது சிமெண்ட் வீதிகளை அமைத்து தருவதற்கான ஏற்பாட்டையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு அடையாள ரீதியான ஒதுக்கீட்டை இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன். அதை பெற்று இந்த ஊரிலே உங்களுக்கு தேவையான ஒரு சில இடங்களில் அந்த பாதைகளை சீரமைத்துக் கொள்வதற்காக அந்த ஒதுக்கீட்டை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பாவிக்கலாம் என்று சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய வருகைக்கு அடையாளமாக ஏதாவது ஊரிலும் நடக்க வேண்டும். அதற்காக நான் இந்த விஷயங்களை நீங்கள் கேட்காது விட்டாலும் உங்களுக்கு தருவதான அந்த உடன்பாட்டை இங்கு பகிரங்கமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இன்னொரு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுகிற அதே நேரம் இந்த இயக்கத்தை வாழ வைக்கிற பணியைத்தான் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதை இந்த மண்ணிலே அதுக்கான வாக்குகளை கொடுப்பதன் மூலம், என்றால் இந்த வாக்குகளை நீங்கள் பெரிய கட்சிகளுக்கு கொடுத்து விரயமாக்குவதை விடவும் உங்களுடைய சார்பிலே பேசக்கூடிய உங்களுடைய உரிமைக்கான ஒரு குரலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை வளப்படுத்துவது உங்களுக்கு இருக்கிற ஒரு தார்மீகமான பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பை நீங்கள் எல்லோரும் சரியாக செய்வதன் மூலம் இந்த ஊரோடும் இந்த கட்சியோடும் இருக்கிற தொடர்பாடலை
வளர்த்துக் கொள்வதற்கும் அதனூடாக இந்த கட்சிக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பு, இந்த கட்சியிலே உங்களுடைய ஊரிலே இருக்கிற மக்கள் இன்னும் ஈடுபாட்டோடு செயல்படுகிற ஒரு பின்புலத்தை உருவாக்கலாம். இன்று தாய்மார்கள் சகோதரிகள் நிறைய பேர் இங்கு ஓரமாக நின்று என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய தேர்தல் முறையில் இன்று பெண்களுக்கும் கட்டாயமான ஒதுக்கீட்டை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக 25% பெண்கள் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற நியதி ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் நாங்கள் பெண் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறோம். இந்த ஊரிலே அப்படி இல்லாது விட்டாலும் கூட இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே தாய்மார்கள் சகோதரிகளும் கொஞ்சம் தைரியமாக முன்வர வேண்டும். அரசியலுக்கு வருவதன் மூலம் உள்ளூராட்சி சபை அரசியலில் உங்களுடைய ஊர் பிரச்சனைகளை கையாளுகிற விஷயங்களை நாங்கள் தயக்கமில்லாமல் முன்னெடுப்பதற்கு தாய்மார்கள் சகோதரிகளுக்கும் தலைமைத்துவ பயிற்சியை வழங்குகிற ஒரு களமாக இந்த உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு என்னை பொறுத்த மட்டிலே சில நேரம் சமய ரீதியாக இதிலே பலர் குறை காணலாம். ஆனால் பெண்களை நாங்கள் இனிமேலும் ஒதுக்கி வைக்க முடியாது என்ற அளவுக்கு இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இது இவ்வாறான ஒரு வேறு சமூகம் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாட்டில் நாங்கள் அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைய எங்களையும் நாங்கள் படிப்படியாக முன்னேற்றி கொள்ள வேண்டும். அதற்குள்ளே நாங்களும் இருக்கிற எங்களுடைய பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியை நாங்கள் எங்களுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் வழங்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கட்சி இதற்கான பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது. அதிலே உங்களுடைய தாய்மார்களை சகோதரிகளை படித்தவர்களை அதே நேரம் குடும்ப தலைவிகளை பொது வேலைகளில் ஈடுபடுகிற பெண்மணிகளை அரசியலில் ஈடுபடுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்ற ஒரு வினயமான அறைகூவலையும் உங்களுக்கு மத்தியில் நான் விடுத்து செல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நேரம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கான வாய்ப்பு அல்ல. இது நண்பகல் நேரம், வெயில் சுட்டு வதைக்கிற ஒரு தருணம். அந்த தருணத்திலே வந்து உங்களுக்கு மத்தியிலே பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் வருந்தினாலும் வேறு வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இந்த நேரத்திலே உங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறேன். அனீஸ் பேசுகிற போது சொன்னார், ஒரு மாலை நேரத்தில் 5 மணிக்கு பிறகு வந்தால் நிறைய ஊர் மக்களை கூட்டி ஒரு பெரிய கூட்டம் நடத்தலாம் என்று. அதுக்கான வாய்ப்பு இந்த கட்டத்தில் இல்லாத போதிலும் கூட இன்ஷா அல்லாஹ் நான் இந்த வழியாக போகிற போது கொஞ்சம் ஓய்வாக உங்களுடைய ஊரிலே வந்து கொஞ்ச நேரம் இருந்து மற்ற விஷயங்களை பற்றி கதைத்து போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் சகோதரர் அனீஸை தெரிவு செய்வதன் மூலம் இந்த ஊரை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திரும்பி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் அடிக்கடி வந்து போவதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் மத்தியில் இருந்து பணிவன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மரமே 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 மரமே.